ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு சாஃப்டான இட்லி எப்படி சுடுறதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து உளுந்தோ அரிசியும் ஊற வச்சுக்க போறோம். எவ்வளவு எவ்வளவு குவான்டிட்டி ஊற வைக்கணுங்கிறத நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த அளவுல ஊற வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மல்லிகைப்பூ மாதிரி ஒரு சாஃப்டான இட்லி கிடைக்கும். இப்ப அதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம். முதல்ல இந்த கப் இருக்கு இல்லையா, இப்ப இந்த கப் அளவுக்கு ஒரு கப் உளுந்து வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு கப் உளுந்த ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு அலசி அலசி இந்த கப்பு சைஸ பாத்துக்கோங்க. எந்த கப்ல வந்து நீங்க உளுந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்புல அளவுக்கு தான் அரிசியும் இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் எடுத்துக்கணும். நான் இந்த கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்த வந்து ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்துட்டு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போறேன். இந்த உளுந்த இப்ப நான் வந்து ஒரு 2 வாட்டி கழுவி தண்ணியில ஊற வச்சிருக்கேன். நிறைய தண்ணி ஊத்திக்கோங்க, உளுந்து ஊறி நல்லா மேல வரைக்கும் வரும். இப்ப இந்த உளுந்து ஊறட்டும். இப்ப நம்ம இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் ஊற வச்சுக்க போறோம். நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. நான் உளுந்து எடுத்தேன் இல்லையா, அதே கப்பு தான். அந்த கப்புல 3 3¼ கப் வந்து இட்லி அரிசி நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மேல வரைக்கும் வரணும். இட்லி அரிசி 3¼ கப் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இது கூட 1 கப் நம்ம எடுத்து அதே கப்ல 1 கப் பச்சை அரிசி சேர்க்க போறோம். 1 கப் பச்சை அரிசி, 1 கப் பச்சை அரிசிய இந்த எடுத்து வச்சிருக்க 3¼ கப் இட்லி அரிசி கூட சேர்த்து இதையும் நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 3 hours ஊற வச்சுக்கணும். இப்ப நம்ம அரிசியும் பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் சேர்த்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் ஒரு 2 தண்ணி நல்லா கழுவி நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறட்டும். அரைக்கும் போது எப்படி அரைக்கிறதுங்கறத உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இட்லி அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம மாவுக்கு ஆட்ட போடலாம். இட்லிக்கு இந்த உளுந்த நம்ம வந்து கிரைண்டர்ல போட்டு ஆட்டும் போது நம்மளுக்கு இட்லி சாஃப்டா கிடைக்கிறதுக்கு உரிய ஒரு சின்ன டிப்ஸ் இதுதான். நம்ம உளுந்த போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கிரைண்டர்ல ஆட்ட விடுவோம் இல்லையா. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது பாதி அரைப்பட்டதுக்கு இந்த ஃபுல் ட்ரேல இருக்கிற ஐஸ் கியூப்ஸ வந்து நீங்க ஆடிட்டே இருக்கும் போது ஒவ்வொன்னா எடுத்து உள்ள போடணும். அப்போ இந்த ஐஸ் கியூப்ஸ போட்டு உளுந்து ஆடி கிடைக்கும் போது உளுந்து நல்லா உப்பி நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். அப்ப வந்து நீங்க இட்லி சுட்டு எடுக்கும் போது அந்த இட்லி உண்மையிலேயே ரொம்பவே சாஃப்டா உங்களுக்கு வரும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க எப்பவுமே. இப்போ ஆட்டும் போது நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த மாவு ஆட்டிட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு பதம் வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஐஸ் கியூப நம்ம வந்து இதுல சேர்த்து இது கூட சேர்த்து உளுந்த ஆட்டி எடுக்க போறோம். இந்த ஐஸ் கியூப் நம்ம வந்து உள்ள போட்டாச்சு. இதோட சேர்த்து நம்ம வந்து இந்த உளுந்த ஆட்டி எடுக்க போறோம். அந்த பதம் பாத்துக்கங்க நீங்க வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆட்டுப்பட்டிருக்கோம். ஒரு 3/4 ஆடினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஐஸ் கியூபை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டி உளுந்து நல்லா உப்பி வந்த பிறகு உளுந்து அரைஞ்சிருச்சான்னு நம்மளுக்கே தெரியும். நம்ம அது ஆடி முடிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட வேண்டியது. இப்படி அந்த ஐஸ் கியூபை போட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்டு நம்மளோட உளுந்தா ஆட்டி எடுத்து வச்சாச்சு. நான் இந்த பாத்திரத்துல இவ்வளவுதான் உளுந்து போட்டேன், 1 கப் தான் உளுந்து போட்டேன். அந்த உளுந்து இந்த ஒரு பாத்திரத்துல பாதி அளவு எவ்வளவு அழகா உப்பி வந்திருக்கு பாருங்க. ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஆட்டி வச்சதுனால இது நீங்க இட்லி சுட்டு எடுக்கும் போது ரொம்பவே சாஃப்டான மெதுவான இட்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ எடுத்து வச்சிருந்த நான் அரிசியையும் அடுத்து போட்டு ஆட்டிக்க போறேன். ரெண்டத்தையும் ஆட்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்றது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரிசி ஆட்டி முடிச்சாச்சு. அரிசி வந்து எப்பவுமே ரொம்ப மையா அரைக்க கூடாது, லைட்டா நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த கையில நீங்க எடுக்கும் போது இது இப்படி தொட்டு எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி நர நரன்னு இருக்கணும். அந்த அரிசியோட பதம் வந்து நர நரன்னு இருக்கணும், மையா இருக்க கூடாது. இப்போ நம்ம உளுந்தையும் அரிசியையும் ஆட்டி எடுத்தாச்சு. ரெண்டத்தையும் ஒரே பாத்திரத்துல சேர்த்து ஊத்தியாச்சு. இப்ப நம்ம இதை வந்து உப்பு சேர்த்து கலக்கி வச்சுக்க போறோம். இப்போ இந்த அளவுக்கு உப்பு, இந்த மாவுக்கு இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும். இது அந்த கிரைண்டரை வாஷ் பண்ண தண்ணி, அந்த மாவு எல்லாம் கழுவி எடுத்த தண்ணி தான் அது, வேற எந்த தண்ணியும் இல்ல. அந்த தண்ணிய சேர்த்து நல்லா கலக்கி உப்பு சேர்த்தே கலக்கி வச்சுக்கோங்க. மாவு புளிக்காது. நீங்க மேக்சிமம் மாவு வந்து டப்பர் வேர் மாதிரி ஒரு 5 லிட்டர்ஸ் கண்டெய்னர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்டெய்னர்ல நீங்க மாவு வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் ஆனாலும் மாவு வந்து கெடாது. உப்பு கலந்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல எனக்கு உப்பு கலந்து வைக்க பிடிக்காது அந்தந்த நேரம் தான் நான் ஃப்ரெஷ்ஷா கலந்துப்பேன்னாலும் நீங்க வந்து அந்தந்த டைம் ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து கலக்கி வச்சுக்க வேண்டியதுதான்.
மாவு உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கணும். நம்ம தனித்தனியா ஆட்டினதுனால அது ரெண்டும் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி இருக்கணும். அப்பதான் நம்ம இட்லி சுடும் போது அது நல்ல ஒரு பதத்துல சாஃப்டா நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மாவு வந்து ஆட்டும் போது முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப தண்ணி விட்டு ஆட்டிடாதீங்க. ரொம்ப தண்ணி விட்டு ஆட்டினீங்கன்னா இட்லி வராது. நம்ம அப்புறம் இட்லிக்கு ஒருவேளை கொஞ்சமாவது உப்பு சேர்த்து தனியா கலக்கும் போது தண்ணி விடணும். ஆப்பசோடா போட ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி ஊத்தணும் போது மாவு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதுக்கப்புறம் இட்லி சுடும் போது உங்களுக்கு இட்லி கரெக்டான பதத்துக்கு வராது. எப்பவுமே மாவு வந்து ஆட்டி நீங்க வைக்க போகும்போது இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில உங்களுக்கு வந்து மாவு இருக்கணும். இந்த மாவு இப்ப நைட்டு ஃபுல்லா நல்லா புளிக்கட்டும். நான் இதை வெளியில தான் வைக்க போறேன். காலையில வந்து இத நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் வந்து இட்லி சுட்டு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு சாஃப்டான ஒரு இட்லி கிடைச்சிருக்குன்னு நீங்க பாருங்க. நம்ம இட்லிக்கு மாவு நைட் ஆட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பெரிய பாத்திரத்துல வச்சிருந்தோம், அதுல ஃபுல்லா உப்பு இருந்துச்சு. இப்ப காலையிலேக்கு இட்லி சுடுறதுக்கு தேவையான அளவு மாவு வந்து நான் வந்து இப்போ எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நல்ல உபி நல்ல புசுபுசுன்னு இருக்கு பாருங்க மாவோட டெக்ஸ்சர். நீங்க வந்து இப்போ இதை எப்படி கலந்து இட்லி சுடுறதுன்னு நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஒரே ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா தான் எடுத்திருக்கேன். மாவுல சேர்க்கறதுக்கு இவ்வளவு மாவுக்கும் ஒரே ஒரு சின்ன சிட்டிக்கு ஆப்பச்சோடா மாவு தான் எடுத்திருக்கேன் நானு. ஆப்பச்சோட விருப்பம் இல்லைன்னா நீங்க சேர்க்க தேவை கிடையாது. அப்படி நீங்க ஆப்பச்சோட போடுறதா இருந்தா ஒரு சிட்டிக்கு ஆப்பச்சோடா மட்டும் போட்டா போதும். ரொம்ப அதிகமா போட்டுட்டீங்கன்னா இட்லி வந்து மஞ்சள் கலர் கொடுத்துரும். அதனால ஆப்பச்சோடா இந்த அளவு போட்டுக்கோங்க. இப்ப எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். ஒரு டம்ளர்ல போட்டுட்டு தண்ணி ஊத்தி நல்லா அந்த ஆப்பச்சோடாவை கலந்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணியை தான் ஊத்தணும். ஸ்ட்ரெயிட்டா ஆப்பச்சோடாவை மாவுல சேர்க்க கூடாது. இப்போ இதை மாவை நல்லா கலக்கிக்கணும். தண்ணி நாங்க சேர்த்த அளவுக்கு தான் சேர்க்கணும். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துட கூடாது. மாவை கலக்கும் போது எப்பவுமே நல்லா அடிச்சு கலக்கணும். இந்த மாதிரி அடிச்சு கலக்கணும். அடிச்சு கலக்குனாதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும். உங்களுக்கு நல்லா மாவை அடிச்சு கலக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறமா திருப்பி இட்லி சுடும் போது லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லிக்கு இட்லி தட்டுல ஊத்த வேண்டியதான். இப்ப நம்மளோட மாவு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா அடிச்சு கலக்குனதுக்கு அப்புறம் செட் ஆயிடுச்சு. இப்ப திருப்பியும் லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லி தட்டுல எண்ணெய் தடவவே இல்ல, லைட்டா தண்ணி வச்சு நனைச்சு மட்டும் தான் வச்சிருக்கேன், ஈரப்படுத்தி வச்சிருக்கேன் அந்த தட்டை, அவ்வளவுதான். இதுல இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு ஊத்த போறோம். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம நம்மளோட இட்லிய வச்சாச்சு. இப்ப இது ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வெந்து கிடைச்சிடும். இதே மாதிரி இன்னொரு தட்டுலயும் நம்ம வந்து ஊத்திக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தட்டு வச்சுட்டோம் இல்லையா, இப்போ செகண்ட் தட்டு எப்படி வைக்கணும்னா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வந்து கரெக்டா அந்த இட்லிக்கு மேல வரணும். இந்த இட்லி இருக்கு பாத்தீங்களா, கீழே ஒரு இட்லி இருக்கு இல்லையா, அந்த இட்லிக்கு நேர் மேல கரெக்டா வரணும் அந்த ஹோல் வந்து. இப்போ கரெக்டா அந்த 5 ஹோல், இந்த ஹோலுக்கு கீழே ஒரு இட்லி இருக்கும், இந்த ஹோலுக்கு கீழே ஒரு இட்லி இருக்கும், இந்த மாதிரி வைக்கணும். இல்ல புதுசா சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், அதனாலதான் சொல்றேன். வழக்கமா செய்யறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஃப்ரெஷ்ஷா வந்து எனக்கு இட்லி மாவே ஆட்ட தெரியாது, இட்லி எப்படி சுடணும்னு தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். இப்ப இட்லி நம்மளோட இட்லி வேகட்டும், ஒரு 10 நிமிஷத்துல வெந்துரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இட்லி சூப்பரா வெந்துருச்சு. இப்ப இது எப்படி வெந்துருச்சுன்னு பாக்குறதுனா இப்படி ஒரு ஸ்பூன் வச்சு விட்டு பாருங்க, ஒட்டக்கூடாது, இப்படி எதுவுமே ஒட்டாம வரணும் உங்களுக்கு. அப்ப இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த இட்லி நல்லா வெந்துருச்சு. இதுல இந்த மாதிரி லைட்டா கொஞ்சமா கையில தண்ணி ஊத்திட்டு தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் வந்து நீங்க வந்து அதை எடுக்கணும். அப்பதான் இட்லி வந்து நல்லா அழகா பாத்திரத்துல ஒட்டாம உங்களுக்கு வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு தனி தெளிச்சு, இப்ப எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டுலயும் ஒட்டாம நம்மளுக்கு எவ்வளவு சாஃப்டான இட்லி கிடைச்சிருக்கு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளோட சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு.
இந்த இட்லியை பாருங்க, எவ்வளோ சாஃப்டா அழகா பிஞ்சு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்டுல இதை மாதிரி சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இந்த இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.